நடிகர் சூர்யா ரீசெண்டாக ஒரு பொலிட்டிக்கல் என்டர்டெயின்மெண்ட்டாக மூவியாக இருக்கிற என்ஜிகே திரைப்படத்தில் செல்வராகவனோட இயக்கத்தில் நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் காப்பான் திரைப்படம் கே வி ஆனந்தோட இயக்கத்தில் இந்த வருஷமே வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அடுத்ததாக சுதா கொங்கோராவோட இயக்கத்தில் சூரரை போற்றுள்ள நடிக்க இருக்காரு. சூர்யாவோட ஹோம் பேனராக இருக்கிற 2D என்டர்டெயின்மெண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அண்ட் 2020 சம்மரில் படம் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க அவரோட 39th மூவியோட ஷூட்டிங்க்கு ரெடி ஆயிட்டாரு சூர்யா அவர்கள். இது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஹிட் படமா ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டா, ஹரியோட டைரக்ஷன்ல இவர் வந்து நடிக்க இருக்காரு. ஆறு, வேலு, சிங்கமோட ஃபுல் சீரீஸ் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரோட காம்போல வந்த எல்லா படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் தான். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, டைரக்டர் வெற்றிமாறனோட இயக்கத்துல கலைப்புலி எஸ் தானுவோட ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் பண்றதா டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கான். அண்ட் ரீசெண்டா வெளிவந்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூர்யா வந்துட்டு டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனனோட கை கோக்க போறாரு அப்படின்னு தான் பேசப்பட்டு இருக்கு. இந்த ஒரு நியூஸ் வந்ததுலேருந்து பயங்கரமாக எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா, 11 இயர்ஸ்க்கு அப்புறமா, அதாவது வாரணமாயிரத்தோட வெற்றிக்கு அப்புறமா இந்த கூட்டணி மறுபடியும் சேரப்போகிறாங்க அப்படின்னும், வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னும் பேசப்பட்டுச்சு. இதுக்கான எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஆனால் அனுஷ்கா இந்த படத்தில் ஃபீமேல் லீட் பண்ண போகிறதா பேச்சுவார்த்தைகளும் நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ சூர்யா இதுக்கு முன்னாடி பண்ண சிங்கம் சீரீஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அனுஷ்கா தான் அவங்களுக்கு பேரை நடிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லக்கியான ஒரு காம்போவாக இருக்க போகுது அப்படின்னு எல்லாருமே வந்துட்டு இதை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐடியா நம்பர் ஒன். சப்பா சோனியா சோனியா சொக்கரகம் பாவா 2J சோனியா சிங்கிளா? ஒருவேளை ஆமான்னு சொன்னான்னா தப்பிச்சிட்டான், இல்லைன்னு மட்டும் சொன்னான்னு